இந்த தருணம் எப்படி இருக்கு? இல்ல, இது ஒரு ஒரு பெரும் வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். ஏனென்று சொன்னால் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் வந்து நம்முடைய இதய புரட்சி அம்மா அவர்கள் வந்து அவர்களுடைய வந்து கொள்கைகள் லட்சியங்களை தாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் ஒரு கிஞ்சித்தும் கூட எந்த விதமான அளவுக்கு வந்து சுணக்கம் இல்லாமல் அவர்கள் வழியில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுடைய எண்ணங்கள் வந்து அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். ஸோ எங்களை பொறுத்தவரை வந்து அண்ணா சொன்னது போல், தலைவர் சொன்னது போல், அதேபோல் அம்மா சொன்னது போல், மக்களிடமும் மக்களிடமும் கற்றுக்கொள், மக்களுக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் செய். ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அதுவும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பணியாற்றுவதற்குரிய நல்ல வாய்ப்பு. சார், முதற்கட்டமாக வெறும் 6 வேட்பாளர்கள் பட்டியல் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும்? கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் முதற்கட்டமான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இது மற்ற கூட்டணிக்கு பட்சத்தில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துமா? இல்லை, அதெல்லாம் ஒரு குழப்பமே இல்லை, ஒரு இழுபறி இல்லை, ஒரு உரசல் இல்லை, ஒரு விரிசல் இல்லை. எல்லாமே வந்து சரியாக வந்து கூட்டணிகளில் ஒருமித்த கருத்தோடு எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் விரைவில் கூட்டணி குறித்து எவ்வளோ தொகுதி ஒதுக்கீடுகள் கட்சிகளுக்கென்று தலைமை கழகம் அறிவிக்கும். தேர்தல் அறிக்கை ஏதாவது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா? திமுக சார்பில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை எப்போது வெளியாகும்? அதுவும் வந்து இறுதி வடிவம் பெறுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இறுதி வடிவம் பெற்றவுடன் வந்து அது குறித்து வந்து தலைமை கழகம் வந்து அது குறித்த அறிவிப்பு வந்து வெளியிடும். மற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் எப்போது நிறைவு பெறும் எதிர்பார்க்கலாம்? சிறிய கட்சிகளுடன் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இருக்கிறதா தகவல் எரியாயிருக்கு. மற்ற பாஜக மற்றும் தேமுதிகவுடன் இழுபறி நீடித்து வரதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதெல்லாம் ஒரு இழுபறியும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த விரிசலும் கிடையாது. அதெல்லாம் எல்லாமே வந்து ஒருமித்த கருத்தோடு தான் எல்லாம் கூட்டணியெலாம் இருக்குது. அதனால் வந்து விரைவில் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இறுதி செய்யப்பட்ட உடனே வந்து யாராருக்கு எந்த தொகுதி எவ்வளோ தொகுதி என்பது குறித்து முடிவு செய்யும். ராயபுரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த தொகுதியில் அதிமுகக்கான வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கு? 100% வெற்றி. இது வந்து 5 முறை நான் வந்து 7 முறை போட்டிட்டு கிட்டத்தட்ட வந்து இது 7வது முறை நான் வந்து போட்டியிட போகிறேன். ஸோ 5 முறை வந்து 5 முறை போட்டிட்டு ஒரு மகத்தான வெற்றியை புரட்சியாளர் நல்லாசியோடு அம்மா நல்லாசியோடு பெற்றோம். 6வது முறையும் போட்டிட்டு புரட்சியாளர் நல்லாசியோடு புரட்சியாளர் நல்லாசியோடு பெருவாரியான வாக்குகள், அதாவது திமுகவில் காங்கிரஸோ யார் நீக்க வச்சாலும் டெபாசிட் அவங்க கிடைக்காது. ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அனைவரும் மிகவும் அதிக அளவில் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் எனவும், திமுக மற்றும் காங்கிரஸை பொறுத்தவரையில் டெபாசிட் கூட வாங்க முடியாது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். மாலைமுர செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி.